ஏய் புடி 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 இந்த போது இந்த போது புடி போது அண்ணே அண்ணே புடிங்க புடிங்க புடிக்கமா அது என்ன புணையா புடின்னு சொல்லிக்கிட்டு இருக்க புளிப்பா நீ துப்பாக்கி வச்சிருக்கீல சுட்டு கொள்ளு அண்ணே அது ரெட் லிஸ்ட்ல இருக்கு நீ சுடலாம் கூடாது புளி கடிச்சா நம்ம ரெண்டு பேரும் டெத் லிஸ்ட்க்கு போயிடுவோம் இங்க வந்து என்ன பேசுற சுடுறா ரெட் லிஸ்ட்னா என்ன இந்த அழிஞ்சிட்டு வர மிருகம் எல்லாம் ஏன் காப்பாத்தணும் இந்த ஊருக்குல சிங்கம் புலி எல்லாம் வந்தா நாங்க ஏன் சுட மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தான் சொல்றேன் அதை கேளுங்க முதல்ல டேய் புளி கடிச்சா ரெண்டு பேரும் செத்து போயிருவோம்டா இந்த நேரத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியடா ஏனே எனக்கு தெரிஞ்சு அந்த புலி அங்கிட்டு போயிருச்சுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் நான் சொல்லி முடிக்கிறதுக்கு அப்புறம் அது திருப்பி வரும் அப்ப புடிச்சிருவோம் அப்படிங்கிற சரி அப்ப சொல்லு அண்ணே நம்ம இந்தியா மட்டும் இல்ல உலகத்துல அழியிற தருணத்துல இல்ல அழிவின் விளிம்புல இருக்கிற விலங்கு பறவை பூச்சி கடல்வாழ் உயிரினம் இது எல்லாத்தையுமே என்டேஞ்சர்டு ஸ்பீசஸ்ன்னு சொல்லுவாங்க இதுல எது ரொம்ப அழியிற மோசமான நிலைமையில இருக்கோ அதை எல்லாத்தையுமே த இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறவங்க ரெட் லிஸ்ட்னு ஒரு பட்டியல் விடுவாங்க இதுல ஒரு 10 கேட்டகரி இருக்கு அதுல எக்ஸ்டிங்க்ட் அதாவது அழிஞ்சு போன ஒரு உயிரினம் என்னன்னே பாத்துக்கிட்டே இருக்கீங்க இல்ல இல்ல அது வேற நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு எக்ஸ்டிங்க்ட் அழிஞ்சு போன ஒரு உயிரினம் எக்ஸ்டிங்க்ட் இன் த வைல்ட் லைஃப் அதாவது காட்டுல அந்த மிருகத்தோட மொத்த இனமும் அழிஞ்சிருச்சு அந்த உயிரினமே அழிஞ்சிருச்சு சில இடங்கள்ல இருக்கு அதை நம்ம பாதுகாத்து ஆகணும் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு ஸ்பீசஸ் சில இடத்துல அது அழியிற வாய்ப்பு தருணம் இருக்கு அதை நம்ம வந்து சீக்கிரமா பாதுகாக்கணும் அப்படின்னு அழியிற ஆபத்து இருக்கு அப்படின்னு ஒரு அது அப்புறம் என்டேஞ்சர்டு ஸ்பீசஸ் கிட்டத்தட்ட இந்த உயிரினங்கள்லாம் அழியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஏனே அது புளியங்கானே புளியங்காயா புளியா இருந்தா ஒத்த கையில தூக்கி இப்படி எரிஞ்சிடலான்னு பார்த்தேன் புளியங்காயாய் போச்சு நீ ஏதோ எண்டு கேம் அவெஞ்சர்ஸ் சொல்லிக்கிட்டு இருந்தியா என்னது எண்டு கேம் என்ன என்டேஞ்சர் ஸ்பீசஸ் என்டேஞ்சர் ஸ்பீசிஸா அப்புறம் வல்னரபிலிட்டி இது வந்து பாதிக்கப்படக்கூடிய நிலைமையில இருக்கிற மிருகங்கள் இது வந்து இப்ப இருக்கு இருந்தாலும் வந்து நம்ம கவனிக்காம விட்டுட்டோம்னா அழியிற நிலைமை கூட போயிடும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நியர் த்ரெட்டட் இது வந்து நிறைய உயிரினங்கள் இருக்கு ஆனாலும் வந்து கொஞ்சம் அந்த அழியிற நிலைமைக்கு போகக்கூடிய அந்த பயம் வந்து இதுல மிருகங்களுக்கு எல்லாம் இருக்குன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் லீஸ்ட் கன்சர்ன் இது வந்து நிறைய அனிமல்ஸ் இருக்கு இந்த உயிரினங்கள் வந்து நிறைய இருக்கு இதை பத்தி நம்ம கவலைப்படவே தேவையில்லை அப்படின்னு டேட்டா டிஃபிஷியன்ட் இதுல வந்து அந்த மிருகத்தை பத்தி நமக்கு அவ்வளவா வந்து இன்ஃபர்மேஷன் இல்ல அந்த மிருகங்கள் எல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனா அதை பத்தி எனக்கு இன்ஃபர்மேஷன் பெருசா எங்கள்ட்ட இல்ல அப்படின்னு பிரிச்சிருக்காங்க நாட் எவாலுவேட்டட் இந்த மிருகத்தை நாங்க கணக்குல எடுக்கல இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் நாங்க என்ன கணக்குல எடுக்கலன்னு இப்படி ஒரு 10 கேட்டகரி பிரிச்சிருக்காங்க இந்த 10 கேட்டகரி வந்து வருஷம் வந்து இந்த கண்ட்ரில இந்த மிருகங்கள் உயிரினங்கள்லாம் அழிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க அதன் அடிப்படையில அந்த நாடுகள்லாம் வந்து சரிப்பா நம்ம இதெல்லாம் வந்து நம்ம பண்ணணும் நம்ம நாட்டில் இந்த உயிரினத்தை எப்படி நம்ம மீட்டு எடுக்கணும்னு அவங்க பார்த்து அதை பண்ணிப்பாங்க நம்ம இந்தியாவில் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்டல் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்ச் இந்த வேலையை பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க விலங்குகள்லாம் அழிஞ்சா அழிஞ்சிட்டு போகுது அப்படின்னு விட வேண்டியதானே அதை ஏன் போட்டு காப்பாற்றிக்கிட்டு வச்சுக்கிட்டு அதனால யாருக்கு என்ன லாபம் இப்போ ஒரு உயிரினம் இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் உயிரினங்கள்லாம் அழியாமல் இருந்தாதான் சுற்றுச்சூழல் கரெக்டாக இருக்கும் உணவுச் சங்கிலியும் சீராக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்க விவசாயி மாதிரி இருக்கீங்க பச்சை வெட்டி கட்டியிருக்கல இப்போ நீங்கள் வந்து ஒரு பயிர் போட்டிருக்கீங்கன்னு வைங்களேன் உங்கள் வரப்பில் நிறைய எலி திரியுது அந்த எலியை திங்கிறதுக்கு பாம்பு இருந்தால் தான் உங்கள் பயிர் சேஃபு இப்போ அந்த பாம்பெல்லாம் அடித்து கொண்டு போட்டு எனக்கு பயமாக இருக்குன்னு எல்லாத்தையும் கொண்டு போட்டிங்கன்னா என்னாகும் எலியை திங்கிறதுக்கு பாம்பு இருக்காது எலியோட எண்ணிக்கை அதிகமாயிரும் உங்கள் பயிரே நாசமாக போயிரு இதுதான் கணக்கு இந்த மாதிரி இருக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அடுத்த சங்கதிகளுக்கு வந்து அந்த மிருகத்தை வந்து பார்த்து கற்றுக்கிட்டா தான் வந்து அவங்களுக்கு புரியும் இந்த புக்கில் பார்த்துட்டு இது சிங்கம்பா இது புளிப்பா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கணக்கில் மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த அழிஞ்சிட்டு வர மிருகத்தெல்லாம் இப்போ காப்பாற்றிட்டு இருக்காங்க இவ்வளோ வக்கனையாக பேசுகிறீங்களே இது வரைக்கும் ஏதாச்சும் அழியிற நிலைமையிலேருந்து மிருகங்களை எல்லாம் மீட்டெடுத்துருக்கீங்களா ஆ மீட்டெடுத்துருக்கோமே இந்தியாவில் 52 புலிகள் சரணாலயங்கள் இருக்குது இதில் 2967 புலிகள் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்குது 2005 கணக்கெடுப்பில் இருந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா வருஷத்துக்கு 6% புலிகளோட எண்ணிக்கை உயர்ந்துக்கிட்டே இருக்குது இந்தியாவில் 32 யானைகள் காப்பகம் இருக்குது இதில் 27312 யானையை இப்போ கரண்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறையா சட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க இன்னும் அந்த சட்டங்களை பற்றி தான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா தேநீர் இடைவேளை அறம் அப்படிங்கிற சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறையா சட்டங்களை தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம புதுசாக ஆரம்பித்தோமே தேநீர் இடைவேளை அறம் அதுலையா ஆமாம் போய் பார்த்துருவோம் அப்புறம் இது வரைக்கும் இந்தியாவில் 199 இனங்கள் வந்து அழியிற நிலைமையில் இருக்குன்னு ஒரு பட்டியல் இருக்குது கரண்ட்டாக வந்ததில் புதுசாக 20 இனங்களும் சேர்ந்துருக்கு அதில் 16 விலங்குகளும் 4 தாவர பட்டியல் இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம்னே இப்போலாம் அழகுன்னு நினச்சிக்கிட்டு இந்த வெளிநாட்டு ஃபாரின் நாயெல்லாம் வாங்கி வீட்டில் வளர்த்துக்கிட்டு நம்ம நாட்டின நாயில் அழியிற நிலைமை கொண்டு போயிட்டாங்க இந்த ராஜபாளையம் சிப்பிப்பாறை கன்னி இந்த மாதிரி எத்தனையோ வேட்டை நாய்கள்லாம் நம்ம அப்பையிலேருந்து இருந்துச்சு அந்த மாதிரி நாய்கள்லாம் வாங்கி வளர்த்து தான் அடுத்த சங்கதிகளுக்கு தெரியும்ல ஆமாப்பா நீ சொல்கிற மாதிரி அடுத்து வர்ற சந்ததிகளுக்கெல்லாம் நம்ம புதுசாக ஏதாவது உருவாக்கி கொடுக்கலனாலும் இருக்கிறத காப்பாற்றி அவளுக்கு கொடுத்துட்டு போகணும் நம்மளும் இருக்கிற வரைக்கும் அதை அனுபவிச்சு வாழ்ந்துக்கிறணும் அவ்வளோதான் விஷயம் அண்ணே அசையாதீங்கண்ணே அசையவே அசைஞ்சிடாதீங்க என்னப்பா சொல்கிற முன்னாடி வெள்ளை கலரில் கொடூரமாக ஒரு புலி இருக்குண்ணே இருக்கா ஆமாண்ணே அடிச்சிருப்போம் இருக்குண்ணே அசையாதீங்க
Asa yadhi inge? Vena! Vena, pinnadi vandukirappa, நாய புலிஞ்சுலி இந்த வேட்டியை நனைய விட்டு ஒண்ணே ஒண்ணே என்ன செய்யறோம் புலி 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 புலி